டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனை நாம் டிஸ்கஸ் பண்ணுறது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபஸ்ட் செமஸ்டர் டிகிரி கோர்ஸ். அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கோட் கொடுத்துருப்பாங்க ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி. அப்புறம் இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் செமஸ்டர் பி ஃபார்மசி டிகிரி கோர்ஸில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் அந்த நியூஸ் நமக்கு ஆல்ரெடி, இது வந்து நோன் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷராக பி ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க இல்லையா, இப்போ கரண்ட்டில் பிஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்களா, அவங்களுக்காக வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷேர் பண்ணுறோம். நம்மளுடைய தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பிஃபார்ம் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் மே 2024 செஷன், ஓகே, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து அகடமிக் இயர் 2023-2024 அதில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, 2023-2024 அகாடமிக் இயர் வரைக்கும் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். யூஜி கோர்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1562001, 11th June ஸ்டார்ட் ஆகுது, மார்னிங் செஷன் 9:30 AM 12:30 PM. அப்புறமா செகண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 1562003, ஓகே. இதில் வந்து இது நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் இருக்குது, 12th June 2024 9:30 AM 12:30 PM வெனஸ்டே, ஓகே. ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டே, செகண்ட் எக்ஸாமினேஷன் வெனஸ்டேவே. அப்புறம் தேர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மசூட்டிக்ஸ் 1562005 அதுக்கு நெக்ஸ்ட் டேவே தேர்ஸ்டே, 13th June 2024 9:30 AM 12:30 PM லாஸ்ட்டு, அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 562007 அது வந்து 14th June 2024 நான் மார்னிங் செஷன் 9:30 AM 12:30 PM. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தியரியை பொறுத்த மட்டும் 4 எக்ஸாமினேஷனுமே கண்டினியூஸாக இருக்குது, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவ் இல்லை. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடக்குது, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரெமிடியல் பயாலஜி தியரி, ப்ராக்டிகல்ஸு, ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ். அது எப்போன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19th, ஸோ ஃப்ரைடே எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தியரி 19th June வெனஸ்டே, அப்புறமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கல் வந்து 20th June தேர்ஸ்டே. சப்ஜெக்ட் கோட் தியரிக்கு பார்த்தோன்னா 562009, ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ்க்கு வந்து என்னென்னா 562010. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் கிராமர், வொகாபுலரிஸ் ஸ்கில்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரிமிடல் பயாலஜி தியரி 562011 சப்ஜெக்ட் கோடு 21st நடக்குது, 21st June 2024 அன்னைக்கு டேட்லேயே ப்ராக்டிக்கல் நடத்துகிறாங்க ரெமிடல் பயாலஜி ப்ராக்டிக்கல்ஸ் 562012. அடுத்து ரெமிடல் மேத்தமெட்டிக்ஸ் தியரி 562012 சப்ஜெக்ட் கோடு. ஸோ இந்த மூணு எக்ஸாமினேஷன் எப்படி ஒரே நாளாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதாவது ரிமிடல் பயாலஜி, ரிமிடல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். ஆல்ரெடி நம்ம ஹையர் செகண்டரி கோர்ஸில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியிருக்காது. பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க நண்பர்கள், அவங்களுக்கு வந்து ரிமிடல் மேத்தமெட்டிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிமிடல் பயாலஜியும் நடத்துவாங்க. இதுதான் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் செமஸ்டர் பி ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் எக்ஸாம் ஷெடியூல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், ஆல்ரெடி நமக்கு மே 4th நமக்கு டைம் கிடச்சிருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 25 days, அங்கே ஜூனில் வந்து பார்த்தோம் ஒரு 10 days, 35 days டைம் இருக்கும் இல்லையா. 35 days டைமில் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 days ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுபோக ரிமைனிங் 4 days வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவலாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7 days பெர் சப்ஜெக்ட் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 days பெர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஒரு 10 days நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மீன்ஸ் அந்த டைமில் படிக்கக்கூடாது அந்த மாதிரி மீனிங் கிடையாது. 10 days டைமில் வந்து ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் எழுதி பார்க்குறதுக்கு, இல்லை நம்ம வெக்கேஷன் டைமில் சம்மராக இருக்கிறதுனால சில டைமில் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது, நம்ம ஒரு 6 hours 7 hours படிக்க பிளான் பண்ணியிருக்கோம் ஆவரேஜாக அப்படின்னா, அதில் வந்து ஒன் ஹவர் நமக்கு டைம் படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியலை அப்படின்னா அந்த ஒரு 10 days நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் எப்போதுமே. ஸோ எப்போதுமே ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது, ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு அலாட் பண்ணும்போது சப்ஜெக்ட்ஸ் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ நாள் இருக்குதோ, ஸோ இப்போது 10 days தான் டைம் இருக்குது, ரொம்ப ஷார்டான டைம் தான் இருக்குது அப்படின்னா 2.5 days படிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 month கொஞ்சம் லென்த்தாக லீவ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து 5 days தாராளமாக படித்து முடிக்க முடியும், 3 days 4 days படித்து முடித்து பழகிக்கணும். ஸோ அப்போ வந்து 5 days நம்ம படிக்கணும்னா
மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு 25 டேஸ் இருக்குது. 10 டேஸ் நம்ம எதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் படித்ததை நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, அந்த 10 டேஸில் வந்து சின்ன சின்ன மாடல் எக்ஸாம் நம்மளே எழுதி பார்க்கலாம். ஒரு நம்மளாக ஒரு 2 எஸ்ஏ கொஸ்டின் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 7 5 மார்க்கு 10 2 மார்க் கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதை எழுதி பார்க்கலாம். அது வந்து நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த 10 டேஸ் வந்து சப்போஸ் நம்ம வெக்கேஷனில் இருக்கோம், ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும், அதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பிளானில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மே 15th முன்னாடி ஒரு 2 சப்ஜெக்ட் முடிச்சிடணும், மே 15th அப்புறம் 2 சப்ஜெக்ட் முடிச்சிடணும், அப்படி ஒரு பிளான் இருக்கணும். 4 சப்ஜெக்ட்ஸ் உள்ள யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, அப்போ ஜூன் மந்த் 10 டேஸ் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த 10 டேஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாத டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால தரவாக படிக்கணும். ஸோ நம்ம 1 மந்த் டைம் இருக்குது, நம்ம ஒரு 10 டேஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ் படிக்கலாம், இல்லை லாஸ்ட் 20 டேஸ் படிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆயிரும். அதனால் டிஃபரன்ஸ் ப்ரிப்பேர் வெல் ஃபார் த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். அது எந்த செமஸ்டராக இருந்தாலும், ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செம், ஃபோர்த்து, எல்லா எக்ஸாமினேஷனுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நமக்கு வந்து முக்கியமானது தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.